மட்டும் ஹேமந்த் ஐடியாஸ் இன்னும் சேனல் என்ன பண்ண போ என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு போட் பெரிய கப்பலை வரைய போறாங்க. தான் நம்ம சேனல் இப்போ தான் முதல் மாதிரியே பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு ஸ்லாண்டிங் லைனை வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி பெருசாக லான் சைஸாக வரைஞ்சிக்கோங்க, பின்னாடி ஸ்மால் சைஸாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நாம் இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்த போகிறோம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டெப் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி லேண்டிங் லைன் போட்டுக்கணும். இங்கே இப்போ இங்கே முன்னாடி பெருசாக, இங்கே பின்னாடி ரம்யா. நெக்ஸ்ட் அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு இது இந்த ஷேப் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது வேறு ஷேப்பாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எவரின் ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இதோ இந்த மாதிரி இப்போது இது வந்து நல்லா இந்த மாதிரி டார்க்னஸாக பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓரத்தில் ஒரு லைன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிக்கோங்க. இது மேலே இருக்க லைனையும் நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. இதோ இதையும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு போட்டோட ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா, இதோ இங்கே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் இப்போ இங்கிருந்து இப்படியே கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கொண்டாந்தீங்கன்னா ஒரு விளக்கோட ஷேப்புக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போவோம் பார்க்க போகிறோம், அதே தான். ஆனால் இதை நீங்கள் அப்படி ரிவர்ஸில் பண்ணணும். எப்படின்னா இதோ இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போது ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே வரைஞ்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். என்னோட முதலாவது ஷேப்புக்குள்ளே இருந்தது, இப்போது என் போட்டோட ஷேப்புனே இது சொல்ல முடியாதுன்னு பார்க்குறீங்களா? போக போக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இப்படி கொஞ்சம் வரைஞ்சிக்கணும். இப்போது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரைஞ்சதை எப்படி அழிச்சிருங்க. என்னடா அழிக்க சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இதை எரேஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களை எக்ஸாக்டாக வரப்பு நாம் இந்த மாதிரி வரைஞ்சதை தான் கனெக்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிடுங்க. இங்கே லைட்டாக இப்படி அழிச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன லைன் அழிஞ்சிரு, டார்க்காக அடிச்சிங்கன்னா லைனும் சேர்த்து அழிஞ்சிரும். அதான் நம்மளுக்கு தெரியறணும் கொஞ்சமாவது. இப்போ நான் இங்கே டார்க் ஷேப்பில் ஷேட் பண்ண போகிறேன். இப்போது இங்கே ஒரு இப்படியே கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஷேர் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ட்ரம்ஸ் மலையாளம். இதோ இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு டைம் எனக்கு இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாம் ரெண்டு இந்த மாதிரி நீட்டுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோ வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஸ்மாலாக வரையணும் ஃப்ரெண்ட்ஸ், லார்ஜாக வரையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். குண்டாக வரையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஒல்லியாக ஒல்லியாக வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு இதோ இது மாதிரி வரைஞ்சிருங்க. பின்னாடி பேட் சைடு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா புஷ் பண்ணிக்கோங்க, நல்லா டார்க்னஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஷேட் பண்ணி விட்டாச்சு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நாம் இங்கே கண்ட்ரோலை வரையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வீலை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இங்கே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது இது எதுக்குன்னு இங்கே நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பின்னாடி ஏதாவது ஏதாவது ஐலாண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஹியூமன் வரையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அவருக்கு ஒரு தாடி வரைஞ்சாச்சு. வரைஞ்சிங்க ரொம்ப சின்னதாக வரையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோலாம் ஹியூமன் வரைய வரல. உங்களுக்கு வரைய வந்துச்சுன்னா வரைங்க. ஓகே இப்போ வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்ல ஷேப்பில் தான் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லாண்டிங்கே இந்த மாதிரி ஒரு ஹியூமன் நிற்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நாம் இங்கே ஒரு ஐலாண்டு வரைஞ்சிடலாம்.
இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வாட்டரை வரையலாம். சுற்றியும் நம்ம வாட்டர் வரைஞ்சிடலாம். இங்கே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போக மூவ் பண்ணும்போது இங்கே அப்படியே ஒரு இப்படியே போகும்போது வேகமாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதில் தண்ணியெலாம் இப்படி போகும், அப்படியே வழி உருவாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த ஐலாண்டை சுற்றியும் நம்ம வரைஞ்சிடலாம். இந்த ஐலாண்ட் தெரியறதுக்கு நம்ம டாட் ஷேப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. எப்படின்னு முழுசாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இப்போ தான் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.